காஸ் லிங்கை வழங்கிய கோபுரம் நிதானம் ஒரு சைடு வந்துருப்பாங்கப்பா இதெல்லாம் பேர் வாசிடுவாங்க ஓடி யார யார் போறா இரண்டு வெற்றி புள்ளிகள் வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி நீங்கள் பேசிய வீரர் வருங்கால பதவிய உருவப்படுகிறீர்கள் நான் உண்மையிலே ஒரு ரோசமணி வீரன் எங்களால் குடும்பத்தின் பிறந்த எங்கள் மண்ணின் மைந்தன் தேசிய வீரன் முதல் தேசிய வீரன் இவர் எங்கள் மண்ணின் மைந்தர் என்பதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். மீண்டும் மீண்டும் புள்ளிக்கிறதில் இன்று அவர் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய சிறு வயதில் இதய கலத்தில் ஆடிய ஒரு வீரன் அருமையான ஆட்டம் தான் பாடிய நேரங்களில் எல்லாம் புள்ளிகளை இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா கோச்சு கொடுத்த கோச்சர் வந்து கொஞ்சம் நடுவதா இருக்காரு. பொன்னையா ஆசிரியர் அவர்கள் புலிக்கு கோச்சரா இருந்தாங்க. இன்னைக்கு தேசிய அளவுல புலி விளாடுறாங்க. அதுக்கு பொன்னையா சார் ஒரு கற்பகம் யூனிவர்சிட்டி பிளேயர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு போட்டியில் தனது அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றவர். இடையில் இரண்டு ஆண்டுகள் காயம் காரணமாக ஆடாமல் இருந்தார். தற்சமயம் நடந்த காவல்துறை தேர்வில் மயிரிழையில் காவலராக வாய்ப்பை மீண்டும் தேசிய வீரர் செல்வகுமார் என்ற புலி அருமையான
ஒரு புள்ளி நடுவரும் தெரியும் யார் கேட்டாங்க? என் கீழ் கொண்ட சனியினர் 15 புள்ளிகளையும் அதை எதிர்த்து ஆடுகின்ற பழனி சுப்பிரமணியன் 4 புள்ளிகளும் பெற்ற நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதியான ஒரு ஆட்டக்காரர், மிக அழகாக இருக்கும். அருமையான ரைட். நடுவரின் ஏற்பு வெள்ளைக்கோட்டுக்கு, வெள்ளைக்கோட்டை தாண்டி ஒரு கால், அடுத்த கால் காற்றில் இருக்க வேண்டும். அமைதி ஆக விளையாட்டை பார்க்க முடியும். மீண்டும் புள்ளி, புள்ளி மேல் புள்ளி. அடுத்து ஆட வேண்டிய அணிகள் காலையிட்டு அணியினரும் இடைவேளை. அங்க பா ஒரு அருமையான ஆட்டக்காரர். போனஸ் பிளஸ் ஒன். அர்ஜுன் அமைதியாக விளையாட முடியும்.
கடந்த ஆட்டத்திலும் இந்த ஆட்டத்திலும் இதுவரை இவர் பிடிபடவில்லை, பிடிபட்டார். இதுவரை அவர் சுமார் ஒரு 30 ரைட் போட்டிருக்காரு. இரண்டு வெற்றி புள்ளிகளை பெற்ற நிலையில் டைம் அவுட். பாயிண்ட் 22 புள்ளிகளை எங்கே அணியினர் பெற்றுள்ள விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஆட வேண்டிய மணிமுத்தார் காவல்துறை அணியினரும் சாலையுத்த அணியினரும் தயாராகும்படி உங்களை வாழ்ந்துடன். இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு. இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பழனி சுப்பிரமணியினர் 12 வெற்றி புள்ளிகளையும் 18 வித்தியாசத்தில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பழனிய சுப்பிரமணியினர் அருமையான பழனி 23 தங்கள் தயார்படுத்தும் கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் டேக்கல் முறையில் ஆக்ரோஷமாக ஆட லாஸ்ட் கடைசி 5 நிமிடம் கடைசி 5 நிமிடம் ஆட்டம் 27-24 பழனியப்பிரமணியினர் 24
நடுவரின் நிர்ணய இறுதியானது. கடைசி நான்கு நிமிட ஆட்டம். ஆட்டத்தின் கடைசி நிமிடம் ஒரு அருமையான ஆட்டம். கடைசி மூன்று நிமிட ஆட்டம். முப்பது இருபத்தைந்து பழனிபோன் மணியினர் 25 புள்ளிகளையும் பெற்ற நிலையில் மணிமுத்தாறு காவல் துறை அணி இரண்டு அணியினரும் தயாராக களத்தில் வருவதை உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் உள்ளது. உடனடியாக நீங்கள் களத்தில் இறங்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஒரு நிமிட ஆட்டம். ஆட்டம் முடிவு பெற்றது. 37 புள்ளிகளுக்கு அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி